டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. திருப்பதிகம் 5 திருவாசகத்தில் இதன் பகுதி திருச்சதகம் என்பது. சதகம் என்றால் 100. 100 பாடல்கள் கொண்டவை 10 பிரிவுகளால் ஆனது. மாணிக்க வாசகர் இந்த திருப்பதிகத்தில் இறைவா உன்னை தொழும்போது உடல் புனைத்து நடுநடுங்கி கைகளை தலைமேல் வைத்து கண்களில் நீர் வழிய பொய் நீங்கி உன்னை குறித்து வணங்கி துதிக்கின்ற ஒழுக்கத்தை நான் தளரவிட மாட்டேன் என்று சொல்லி இறைவா என்னை ஏற்றுக்கொள்வாய் என்கிறார். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானது என்றவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று கூறி, இறைவா நான் உன்னிடத்தில் அன்பு இல்லாதவனாயிருந்தும் உன் அன்பன் போல் நடித்து முக்தி உலகத்தில் நுழைய விரும்புகிறேன். ஆகவே உன்னிடம் அன்பு கொள்ளும்படி நீயே எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிறார். எல்லாம் கடந்த சிவபெருமான் சிறியனை தன் அடியவன் ஆக்கி பிறவி துன்பம் நீங்கும் வண்ணம் ஆட்கொண்டருளி என் மனம் உருகும்படி அதனுள்ளே நுழைத்து நிலைத்திருக்க செய்கிறான். எப்படி என்றால், அடிப்படையில் நான் தேவர்கள் வேண்டும், போகம் எனக்கு வேண்டாம், உனது திருவடி நிழலே போதும் என்கிறேன். அதை மறவாது இருக்க நரகம் சென்றாலும் அதனை நான் தூற்ற மாட்டேன். அதை மறப்பதற்காக இந்திர பதவி என்று எதை நீ தந்தாலும் நான் ஏற்கவே மாட்டேன். என் குடியே கெடுவதாக இருந்தாலும் உனது அடியவர்கள் அல்லாத மற்றவர்களிடம் நான் நட்பு கொள்ளக்கூடாது. உன்னை தவிர இறைவா பிற தெய்வங்களையும் துணையாக நினைக்க மாட்டேன். இவ்வாறு மாணிக்க வாசகர் தன்னை அன்பில்லாதவனாக பல இடங்களில் குறித்து அறிவித்துள்ளார். எப்படி என்றால், என்னை ஆட்கொண்ட இறைவா உன் பொருட்டு நெஞ்சம் உருகவில்லை, என் கண்கள் உன்னை நினைத்து கண்ணீர் சிந்தவில்லை, என் நெஞ்சம் என்ன கல்லா, என்னை தடுத்தாட்கொண்டு பேரின்பத்தை வழங்கிய நீ என்னை விட்டு நீங்கிய பிறகும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. நெருப்பும் உண்டு நானும் உண்டு, அந்த நெருப்பில் நான் விழாமல் இருப்பதற்கு உன் மீது அன்பு இல்லாததே காரணமா? இருந்தாலும் உன்னிடம் எனக்கு விருப்பம் உண்டு என்று மாணிக்க வாசகர் மனமுருக கூறுகிறார். இந்த திருச்சதகம் என்ற திருப்பதிகத்தின் என்ன உட்கருத்து என்றால், இறைவனிடத்தில் உள்ளம் உருகியும் கண்ணீர் அரும்பி நின்ற மாணிக்க வாசகர் எதற்காக தன்னையே அன்பு இல்லாதவன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தால், சிவனடியார்கள் போல் தன்னிடம் அவ்வளவு அன்பு இல்லையோ என்ற ஆற்றாமையை அவையடக்கத்துடன் தனியே சிறுமைப்படுத்தி முட்டிலேன் தலைகீரேன் என்றும் தீயில் விழுகிலேன் என்றும் தென்வரை உருங்கிலேன் என்றும் யானே பொய் தன் நெஞ்சே பொய் தன் அன்பே பொய் என்று பலவிதமாக மனவுருக வருந்துகிறார். மாணிக்க வாசகரது இறைவன் பால் உள்ள அன்பின் சிகரத்தை இந்த 100 பாடல்கள் மூலமாக நாம் உணர்கிறோம். திருச்சிற்றம்பலம் மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.